ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரை தொழில். திரை தொழிலில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சினிமாவில் புதுசாக ஒரு அப்டேட் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துகிட்டே இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூஸே செம்மையான நியூஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வம்சியோட இயக்கத்தில் விஜய் பார்த்திங்கன்னா வாரிசு அப்படிங்கிற படத்தில் நடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் எல்லாமே பயங்கரமாக போயிட்டுருக்கு. இந்த படத்தில் அது டெய்லி ஒரு அப்டேட்லாம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்றது தெரியும். இன்றைக்கு வந்து தளபதி 67 மூவிலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்ன விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். வம்சி இயக்கத்தில் நடிகர் விஜய் வாரிசு படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துக்கு பிறகு நடிகர் விஜய் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்க இருக்காரு. விஜய் கூட இந்த படத்தில் 3 ஹீரோயின்ஸ் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. இந்த திரைப்படத்துக்கான படப்பிடிப்பு விரைவில் தொடங்கியிருக்கு. மேலும் தளபதி 67 படத்தோட அப்டேட் இந்த தீபாவளிக்கு வெளியாகும்னு ஒரு தகவல் வந்திருக்கு. லோகேஷுடன் மீண்டும் விஜய் இணை இருக்கிறதால எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கு. கதைகளை சூஸ் பண்ணி நடிக்கிற நடிகர்ல ஒருத்தர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஷால். இவர் பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து லத்தி அப்படிங்கிற படத்தில் நடிச்சு முடிச்சிட்டாரு. இப்போ பாத்தீங்கன்னா மார்க் ஆண்டனி அப்படிங்கிற படத்தில் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த படத்துல இருந்து இன்னைக்கு ஒரு ஷூட்டிங் அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பாத்திரலாம். விஷாலோட லத்தி திரைப்படத்தோட ரிலீஸ் இன்னைக்கு நாளைக்குன்னு தேதியை தள்ளி வச்சிருந்தாங்க படக்குழு. இந்த படத்துக்கு பிறகு நடிகர் விஷால் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் மார்க் ஆண்டனி படத்தில் கமிட் ஆகியிருந்தார். விஷாலோட வசந்த் ரவி, எஸ் ஜே சூர்யா ஆகியோர் நடிச்சிட்டு வராங்க. இதுவரை நடிச்சிடாத கதாபாத்திரத்தில் நடிகர் விஷால் நடிச்சிருக்காரு. அந்த வகையில் இந்த படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு இன்னைக்கு சென்னையில் பிரம்மாண்ட செட் அமைக்கப்பட்டு தொடங்கியிருக்கு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஆக்டரில் ஒருத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன். இவர் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் அப்படிங்கிற படத்தில் நடிச்சு முடிச்சிட்டாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படம் ரிலீஸ்க்காக தான் நம்ம எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த படம் சம்பந்தமாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்ன அப்டேட் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் நடிப்பில் தீபாவளிக்கு வெளியாக இருக்கும் திரைப்படம் பிரின்ஸ். தமிழ் தெலுங்கு ஆகிய இரு மொழிகளில் இந்த திரைப்படம் வெளியாக இருக்கு. அனுதீப் இயக்கியிருக்கும் இந்த படத்துக்கு தமன் இசையமைச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா உக்ரைன் நாட்டு நடிகை மரியா இந்த படத்தில் நடிக்கிறதால எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கு. அந்த வகையில் பிரின்ஸ் படத்தோட மொத்த படப்பிடிப்பும் முழுமையாக முடிஞ்சிருக்கு. இந்த சந்தோஷத்தை படக்குழு கேக் வெட்டி கொண்டாடியிருக்காங்க. பிரம்மாண்டமான இயக்குனர் அப்படின்னாலே நம்ம சங்கர் சொல்லுவோம். இவர் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்துலேருந்து இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று வெளியாயிருக்கு. வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. வீடியோவை பார்க்கலாம். பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இந்தியன் 2 படத்தை இயக்கிட்டு வராரு. இந்த படத்துக்கான படப்பிடிப்பு திருப்பதியில் நடைபெற்று வருது. இதற்கான பயிற்சியில் பிஸியாக இருக்காரு கமல். இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியிலும் அதிகமாக இருக்கு. புது லுக்கில் நடிகர் கமல்ஹாசன் இருக்கும் வீடியோ ஒன்றும் சமூக வலைதள பக்கத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இந்த படம் குறித்த அடுத்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும். பொன்னியின் செல்வன் திரைப்படம் வந்து நேத்து ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனதுலேருந்து இன்ன வரையும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங் எல்லாம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரசிகர்கள் எல்லாருமே ஆவலாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன் நாவல் எடுத்த கல்கி குடும்பத்துக்கு வந்து பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் நடித்த எல்லாரும் அந்த குடும்பத்தை கௌரவிச்சிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் திரைப்படம் திரையரங்கில் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்று வருது. 2 பாகங்களில் முதல் பாகம் வசூலை குவிச்சிட்டு வருது. இந்த பாகத்தை தொடர்ந்து 2 பாகம் அடுத்த ஆண்டு வெளியாக இருக்கு. இதற்கிடையே பொன்னியின் செல்வன் நாவலை எழுதின கல்கி அவரோட குடும்பத்தை கௌரவிச்சிருக்கு பொன்னியின் செல்வத்தோட படக்குழு. இந்த சம்பவம் சினிமா வட்டத்தில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அக்டோபர் மாதத்தில் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வரனால நிறைய புதுப்படங்கள் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெஸ்டிவலை முன்னிட்டு சினிமாவில் அடுத்தடுத்த என்ன தகவல்கள்லாம் வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அக்டோபர்னாலே பூஜை விடுமுறைகள் தொடர்ந்து தீபாவளின்னு ஒரே விழாக்கோலமாக இருக்கும். அந்த வகையில் இந்த மாதம் தொடர்ந்து பல படங்கள் லைன் அப்பில் இருக்குது. சிவகார்த்திகேயனோட பிரின்ஸ், கார்த்தியோட சர்தார் தீபாவளிக்கு வெளியாக இருக்குது. இந்த படங்களை தொடர்ந்து வாரிசு படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளும், துணிவு படத்தோட ரிலீஸ் தேதியும் அறிவிப்பு, சூர்யா 42 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக், விடுதலை படத்தோட ரிலீஸ் தேதின்னு அள்ளி குவிக்கும் மாதமாக அக்டோபர் மாதம் இருக்குது. சினிமா ரசிகர்களும் விருந்தளிக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்குன்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நம்ம தனுஷ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற படத்தில் நடித்து முடிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதை தொடர்ந்து அவங்களோட அண்ணனோட இயக்கத்தில் நானே வருவேன் அப்படிங்கிற படத்தில் நடித்து முடிச்சு அந்த படமும் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுட்டு வருது. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அண்ணன் செல்வராகவனுக்கு தயாரிப்பாளர் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு. ஸோ என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். செல்வராகவன் இயக்கத்தில் தனுஷ் டூயல் ரோலில் நடிச்சிருக்கும் படம் நானே வருவேன். சைக்கோ த்ரில்லராக இந்த படம் உருவாகி இருக்கு. ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வரும் இந்த படத்தை கலைப்புலி எஸ் தானோ தயாரிச்சிருந்தாரு. படத்தோட வரவேற்பை தொடர்ந்து கலைப்புலி எஸ் தானோ செல்வராகவனை சந்திச்சு கௌரவிச்சிருக்காரு. மேலும் தொடர்ந்து படங்களை செல்வராகவன் இயக்குவார்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம நானி பார்த்தீங்கன்னா தசரா அப்படிங்கிற படத்தில் நடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா விரைவில் ரிலீஸ் ஆக இருக்கு. ஸோ இந்த படத்துக்கான ஃபஸ்ட்டு சிங்கிள்கான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடடி சுந்தரா படத்துக்கு பிறகு நடிகர் நானி தொடர்ந்து படங்களில் கமிட் ஆகியிருந்தார். அந்த வகையில் நடிகர் நானி தசரா படத்தில் நடிச்சிட்டு வராரு.
நானியுடன் கீர்த்தி சுரேஷ் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. தசரா படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடலான தூம் தாம் பாடல் அக்டோபர் 3ஆம் தேதி வெளியிட இருப்பதா படக்குழு அறிவிச்சிருக்கு. நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா வம்சியோட இயக்கத்தில் வாரிசு படத்தில் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த படத்துலேருந்து டெய்லி ஒரு அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நடிகர் விஜய் வாரிசு படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு சென்னையில் நடந்துட்டு வருது. அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கும் வாரிசு படத்துக்கு நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. அந்த வகையில் வாரிசு படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு 800 நடக்கிறதுக்கு. இந்த படப்பிடிப்பை 20 நடத்த படக்குழு திட்டமிட்டு இருக்கு. பாடல் மற்றும் படப்பிடிப்பு இரண்டுமே நடந்துட்டு வருது. விரைவில் வாரிசு படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. மலையாளத்தில் மம்முட்டி பார்த்தீங்கன்னா ரோர்ச்சார் அப்படிங்கிற படத்தில் நடித்து முடிச்சிட்டாரு. இந்த படத்துலேருந்து இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்ன விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மலையாள திரையுலகில் முன்னணி நடிகராக இருக்கும் மம்முட்டி தொடர்ந்து படங்களை கைவசம் வச்சிருக்காரு. அந்த வகையில் இவர் நடித்து முடிச்சிருக்கும் திரைப்படம் ரோர்ச்சா. வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடிகர் மம்முட்டி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ரோர்ச்சா படத்துக்கு தணிக்கை குழு யூஏ சான்றிதழ் வழங்கியிருக்கு. என வியூவர்ஸ், இன்னைக்கு பார்த்த நியூஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு நியூஸ் கூட நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அரசி சுதாகரன்.